இன்னைக்கு வந்து நம்ம ஸ்வீடனில் இருக்கிற ஒரு குட்டி ஃபார்ம் ஹவுஸ் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபார்ம் ஹவுஸ்ன்னும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும்னு நினச்சோம், பட் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு வந்து குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வீடெலாம் கட்டி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்தது வந்து முயல் குட்டி தான். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து முயலோட இடம், வெறும் முயல் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. என்னோட பாப்பா ஸ்கூல்லேருந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க போல். ஸோ அவள் தான் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு திரும்ப வரணும்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்திருந்தோம். அடுத்து பார்க்குறது வந்து பிக்கு தாங்க. அங்கே பெரிய சைஸில் ஒரு ரெண்டு பிக் இருந்துச்சு. அதே ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முயல் குட்டியும் அங்கே தான் இருந்துச்சு. அது ஃபுல்லாக வந்து கருப்பாக இருந்துச்சு, அது ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இந்த ஊரில் நம்ம வந்து பெட் அனிமல் வளர்க்கணுன்னா, இப்போ நாய் பூனைலாம் இருக்குல்ல, அது மாதிரி வளர்க்கணுன்னா அதுக்கு வந்து காதில் சிப்பு ஒன்று போடுவாங்க. ஸோ அது வந்து எல்லா விலங்குக்கும் கம்பல்சரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த காதில் ரோஸ் கலரில் இருக்குல்ல, அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குதிரை. அதுக்கு வந்து வைக்கோல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும் சாப்பிட்ட. அடுத்து வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோழிங்க இருக்கிற இடம் தான். அங்கே பார்த்திங்கன்னா சேவல் கோழின்ட்டு நிறைய இருந்துச்சு அங்கே. ஸோ அந்த இடத்த வந்து சூப்பராக வந்து அலங்கரிச்சிருந்தாங்க. எப்படின்னா வந்து இந்த சூரியகாந்த பூ அது மாதிரி சாட்லெல்லாம் போட்டு ஒட்டி பார்க்கவே நல்லா இருந்தது அந்த இடம். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வாத்து இருந்துச்சு தண்ணியில் உக்காந்துட்டு. ஸோ அதுவும் வந்து பார்க்க நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். குழந்தைங்க ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செஸ்ஸு தான் இருந்தது. காயின்ஸ்லாம் ரொம்ப வந்து பெருசு பெருசாக இருந்தது, பார்க்கவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான்லாம் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி போர்டில் குட்டி குட்டி காயின் வச்சு நம்ம விளையாடிருப்போம். ஸோ இந்த பெரிய காயின் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தது எனக்கே. எப்படி விளையாடணும் அப்படின்னு தான் நான் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு குட்டி மினியேச்சர் மாதிரி இருக்குது. அது என்னென்னா இந்த ஃபார்ம் ஹவுஸில் வந்து என்னென்ன இடத்துல என்னென்ன பெட் அனிமல்ஸ் இருக்குதுன்னு அழகாக வந்து இந்த குட்டி மினியேச்சர்லேயே வந்து அழகாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து மண்ணிலே வந்து கோழிங்க மாதிரி சிமெண்ட்டில் கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு குட்டி குட்டி வீடுங்க மாதிரியும் கட்டி விட்டுருந்தாங்க நம்ம உள்ளே உட்கார்ற மாதிரி. குழந்தைங்க ஜம்பிங்கும் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்து அவங்க அப்பாவை நிற்க வச்சு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தா. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் மாதிரி இருந்தது. பாப்பா உட்கார சொன்னால் வந்து ஃபஸ்ட்டு அவள் வந்து உட்கார்ல, பயந்துட்டு இருந்தா. ஸோ அவள் என்ன சொன்னான்னா, டேடி நீங்கள் உட்காருங்க, நான் வந்து ஊஞ்சல் ஆட்டி விடுறேன் அது மாதிரி சொன்னான். சரின்னு சொல்லிட்டு அவங்க டேடி ஃபஸ்ட்டு போய் உட்காந்தாரு. ஸோ அவள் ஆட்டி விட்டுட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பயம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவளும் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடியே வந்து ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து மேட்ச் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த ஊரில் வந்து ஃபுட்பால்லாம் வந்து எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுறாங்க, சின்ன பசங்கள்லேருந்து எல்லாமே. ஏன்னா வந்து இந்த ஊர் நேஷ்னல் கேம் வந்து ஃபுட்பால் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரில் போட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ கூட்டமாக வருவாங்க, ஒன்று ஃபேமிலியாக வருவாங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு எல்லோரும் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு போவாங்க. சம்மர் டைமில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இங்கே. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா திரும்பவும் ஊஞ்சல் இதே வந்தது. ஸோ இந்த வாட்டி நானும் பாப்பாவும் ஒரு 10 நிமிஷம் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக வந்து வயல் மாதிரி தான் இருந்தது, வேறு எந்த ஃபார்மும் எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் வீடு கிளம்பிட்டோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.